மாமேதி லெனின் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிற பெரியவர்களே, தாய்மார்களே, தொழிலாளர் தோழர்களே, இளைஞர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் எங்கள் புதுக்கோட்டை பூபாலம் கலைக்குழுவின் சார்பாக அந்நாடு அவசரந்தா அல்லாடு ஜனங்களே, அஞ்சு நிமிஷம் நில்லுங்க, கொஞ்சம் அன்போடனா சொல்லுவதையும் கேளுங்க. அந்நாடு அவசரந்தா அல்லாடு ஜனங்களே, அஞ்சு நிமிஷம் நில்லுங்க, கொஞ்சம் அன்போடனா சொல்லுவதையும் கேளுங்க. ஆமா, சொன்னதும் நின்னவங்க உன்னத பண்புள்ளவங்க, கவனமா காத கொடுங்க. ஆவடி பொண்ணாக சேர்ந்து வாங்க, ஒரு விஷயம் உங்க கவனமா காத கொடுங்க. கண்ணு குட்டி போல துள்ளி வந்திருக்கு சின்ன பிள்ளைக்கும், கால நீட்டி வெத்தலை போடும் தாத்தா பாட்டி கண்ணுகளுக்கும். கண்ணு குட்டி போல துள்ளி வந்திருக்கு சின்ன பிள்ளைக்கும், கால நீட்டி வெத்தலை போடும் தாத்தா பாட்டி கண்ணுகளுக்கும். உண்மையிலேயே இந்தியா முழுக்க கொண்டாடி இருக்கான் அந்த செலவு. ஆமா, இங்க உண்மையிலேயே கொண்டாடுறான்.
வெளிநாட்டுல இருக்கிறவன் பூரா உற்சாகமா இருக்கான், எதுக்கும் புரியல. நாடே உற்சாகமா இருக்கு, உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. எல்லாம் ஒரு மாதிரியே சுணங்கியே உட்கார்ந்துட்டு இல்ல இல்ல புகமூட்டம் போட்டது மாதிரியே இருக்கீங்கள. என்ன கதை? நாங்கள் காலையில இருந்து பாக்குறோம், ஒவ்வொருத்தரும் பேசி தோழர்களேங்கிறாங்க. சரி 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 சரி, அது எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சிருக்கீங்க தெரியுமா? அதனால நீங்க முதல்ல நம்ம அதை உணரணும். உணர்ந்து உற்சாகமா ஒரு தடவை கைத்தடுங்க, எல்லாரும் பார்ப்போம். நல்லா உற்சாகமா இருக்கணும். அதுதானே, அப்படிதானே, அப்படிதான். இது எங்களை உற்சாகப்படுத்த இல்ல, உங்களை உங்களையே சூட ஏத்திக்க, அவ்வளவு சூட ஏத்திக்கிற வேண்டியதுதான். ஆமா, அப்படியே அப்படி இருக்கக்கூடாது, நல்லது இல்ல. ஆமா ஆமா, வந்துருமா வராதா, புரட்சி வருமா வராதா, ஆட்சிக்கு வருவோமா, இந்த சந்தேகமே இருக்கப்படாது. முதல்ல சந்தேகம் கூட, சந்தேகத்தை விடணும். அந்த சந்தேகத்தை, அது ரொம்ப முக்கியம். நம்ம முதல்ல நம்ம முதல்ல நம்பணும், அது ரொம்ப முக்கியம். அதைத்தான் லெனின் சொல்லியிருக்காரு, அதுக்கு தான் சிலையை வச்சிருக்கு. பாக்குற நேரம் நம்ம நம்பணும், நம்ம பலம் நமக்கு தெரியணும், நமக்கு தெரியணும். ஆமா, அவரு பாருங்க, எவ்வளவோ வருஷம் ஆச்சு, இன்னும் சிலையானா கூட உயிர்ல இருக்கிற மாதிரி அப்படி நினைக்கிறாரு. பயப்படுறான் ஐயா, பயப்படுறான். ஆமா, உடைக்கிறான். ஓஹோ, நமக்கு என்னமோ சம்பந்தம் இல்லாம மாதிரி நினைக்காதீங்க. எல்லாம் உற்சாகமா இருக்கு. சிலை இருக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கும் சம்பந்தம் உண்டு. ஓஹோ, இந்த சிலை இருக்கிறதுக்கு. சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்லுவாங்கல்ல, அங்க மழை பெஞ்ச மாஸ்கோல மழை பெஞ்ச அந்த கம்யூனிஸ்ட் இருக்கானே. ஆமா, மாஸ்கோல மழை பெஞ்சா மதுரையில கூட விடுப்பான். ஓஹோ, தொடர்பு இருக்கு. எச்சிராஜா தான் சொல்லணுமா? அம்மா, நம்மளே சொல்லுவோம். இல்ல இல்ல, சொல்ல முடியாது, பாஸ்கரத்தோட தான் கேக்குறேன். ஆமா ஆமா, ரஷ்யாவுக்கு அப்படின்னு தொடர்புக்கு சிலை திருநெல்வேலியில இருந்து. ஆமா, இவ்வளவு தொழில்நுட்பம் வந்திருக்கு, நம்ம சிலை செய்யறதுக்கு எல்லாம் கிடைச்சிருக்குல்ல. ஆமா, மெட்டீரியல் எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் கிடைச்சிருக்கு. சுதந்திரத்துக்கு பின்னாடி என்ன தொழில்நுட்பம் இருந்துச்சு இந்தியாவுல? இந்தியாவுல ஆமா, அன்னைக்கு ரஷ்யா கொடுத்ததுதான் நமக்கு நெய்வேலி நிலக்கரியும், ஆமா, மின்சாரமும், மின்சாரம் தங்கக்கு இருக்கிற தூத்துக்குடி இந்த இருக்க துறைமுகமும், துறைமுகமும் அது ரஷ்யா கொடுத்தது. நான் கூட அதுல இருந்து வந்த மோடி கொடுத்தாருன்னு, மோடி எடுத்தார், மோடி எடுத்தார். அப்போ முதல் சுதந்திரம் வாங்கும் போது ஒருத்தர் கொடுக்க மாட்டேன். அதனாலதான் கண்ணதாசன் எழுதினாரு. கண்ணதாசன் என்ன எழுதினாரு? தென்கோடி தூத்துக்குடி சிரிக்கும் துறைமுகத்தால், தென்கோடி தூத்துக்குடி சிரிக்கும் துறைமுகத்தால், தென்கோடி ஆகும் எங்கள் தமிழகமே செல்வ, பூந்தோட்டம் ஆகும் எங்கள் தாயகமே. காலமலையிலே குளித்து வந்த தமிழிலே பற்றாத பேர நடிகர் கார்த்தி காலையில சொல்றாரு, என்ன சொல்றாப்ல, நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம், கடைக்குட்டி சிங்கமா இருக்கிறதுக்கு என்னன்னா காரணம், நான் இந்த த்ரீ ரோசஸ் டீ தான் குடிக்கிறேன். ஒரு கப் டீ குடுப்பா, குடிச்சிடலாம், குடிச்சிடலாம். அண்ணன் குடிச்சு, மத்தியானம் அவங்க அண்ணன் சூர்யா சொல்றாரு. யாரு சூர்யா? ஓங்கி அடிச்சு, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட். அந்த பையன் என்ன சொல்றாப்ல, நான் இவ்வளவு ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ல இருக்கிறது காரணம் என்ன? காரணம் குரு காஃபி தான் குடிக்கிறேன். ஒரு கப் காஃபி கொடுப்பா. சாயந்தரம் அவங்க அப்பா சிவகுமார், சிவகுமார் அவர் தான் மகாபாரத வித்தகர், வித்தகர் அவர் சொல்றாரு. சிவகுமார் என்ன சொல்றாப்ல, நான் 72 வயசாயும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறது காரணம், இளமையா இருக்கிறதுக்கு என்ன காரணம், டீ காப்பியே குடிக்கிறது இல்லை. குடும்பமே சேர்ந்து எதை குடிக்க சொல்றாங்கன்னே தெரியல. நம்மள குழப்பு வாங்க, குழப்பி விட்டுருவான்னு வச்சுக்க. ஆமா, நம்ம ஒலிம்பிக்ல தங்கம் வாங்குறது ரொம்ப சாத்தியம் இல்லாது. எங்க? ஆமா, நம்ம வாங்குறதுனா விளையாடுனா தானே நமக்கு இங்க வேற மாதிரி விடுறானு. என்ன சொல்றான்? இங்க எப்படிலாம் டெக்னிக்கலா கத்து கொடுக்க மாட்டான். ஓஹோ, நம்ம துப்பாக்கி சுடுறதெல்லாம் ஒரு தங்கம் வாங்கணும். ஆமா, துப்பாக்கி சுடுறதுல ஒரே ஒரு தங்கத்தை வாங்கணும். அதுக்கு அதுக்கு அடுத்தப்புறம் அதுக்கப்புறம் வாங்கல. ஏன் வாங்கல? தமிழ் சினிமா பாத்துருப்பாங்க,
என்ன அவங்களும் சொல்லல சொல்லல. அதுக்கப்புறம் இந்த குண்டு சுப்பட்டா துரத்துனா போய் வெடிக்கணும்ல. ஆமா, ஆனா சினிமால அப்படி வெடிக்காது. ஏன்? இந்த குண்டு துரத்தும், ஹீரோ ஹீரோ ஓடுவான். குண்டு துரத்தும், ஹீரோ ஓடுவான். குண்டு துரத்தும், ஹீரோ ஓடுவான். குண்டு துரத்தும், ஹீரோ குண்டு ஹீரோ. ஆஹா, பாய போகுதுன்னு நினைக்கல. இந்த ஹீரோ ஒரு சந்தில திரும்பிடுவான். குண்டு குண்டும் திரும்பும். எப்படின்னு கேட்டிருந்தா தான் நல்லா இருந்திருப்போமே. தெரியும் இல்ல ஹீரோ கைய காமிச்சோனா எப்படி குண்டு நிக்கிறேன்? அது அதுக்கு மகிமை எப்படி வரும்னா, எப்படின்னா இந்த கையால கட்டின தாலியை எடுத்து எடுத்து எங்கேயோ ஒரு இடத்துல கதாநாயகி உட்காந்துட்டு, ஓஹோ பெரிய சாமி சிலை ஒன்று இருக்கும். ஆமா, இந்த சும்மா கிடக்கிற மணியை பூரா அசிஸ்டண்ட்டை விட்டு ஆட்ட விட்டுருவாங்க. அப்படியே அங்கிருந்து தாலி கோழிப்பண்ணிக்கும் லைட் போடுவாங்க, கோழி முட்டையை போடும். லைட் அப்பனா பேசாம படுத்துறோம். லைட் போட்டா முட்டையை போடும். லைட் அப்பனா படுத்துறோம். லைட் போட்டா முட்டையை போடும். லைட் அப்பனா படுத்துறோம். ஓஹோ, இந்த பள்ளிக்கூடத்துல பாருங்க, லைட் போடுவோம் படிப்பான். லைட் அப்பனா படுத்துறான். லைட் போட்டா படிப்பான். லைட் அப்பனா படிப்பான். லைட் போட்டா படிப்பான். லைட் அப்பனா படுத்துறான். ஓஹோ, கரெக்ட்டா பிளஸ் 2 முடிச்சு வெளியில வரான். போந்தா கோழி மாதிரியே வரான். மால் இப்படி வருவான். ஆமா, அவன கூப்பிடுங்க வாடா. அவன் பேர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம் டா? உன் பேர் என்னடா? மை நேம் இஸ் 1192. எது? அவன் பேரே மறந்து போது மார்க் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. மார்க் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் 4வது படிக்கிறவனை கூப்பிட்டு கேளுங்க. அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவனே. ஏடா ஏவாடா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா, உன் பேர் என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? தான் பேரை தான் மறக்கிறதுக்கு பேர் அறிவு கிடையாது. வேற எது அறிவு? என் பேரை கேட்குறிய, நீ யாரான்னு கேட்கறதுக்கு பேர் தான் உண்மையான அறிவு. அதுதான் அறிவு. அதான் அறிவு. ஆமா ஆமா, அதை விட்டுவிட்டு அங்கே கல்வியிலேயே ஆரம்பிச்சாங்க. ஓஹோஹோ, கல்வியிலேயே இங்கேதான் கடவுள்லயே ஆரம்பிச்சிடானே. இங்க எல்லாமே சுத்தி சுத்தி கடவுள். கடவுள் தான் இங்க புராண புழுகு ஓட்டுறது. புராண புழுகு அம்மா சொல்ற மாதிரி இந்த ஐயப்பனை வச்சு ஓட்டுறது. ஐயோ, அவங்க படுத்துற பாடு. அவங்க கேஸ் போட்டது அவங்க. ஆமா, அவங்க தான் கேஸ் போட்டது. உத்தரவு வேற வந்துருச்சு. ஆமா, இங்க என்னமோ நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நினைக்கிறான்? ரொம்ப பேர் பக்தி முத்தி போய் தான்
சாமி மாலை போட்டுட்டு போறான். அப்புறம் என்ன? வருஷம் பூரா குடிக்கிறான். சரி, வருஷம் ஒரு மாசம் லீவ் விட்டா வயிறு சரியாயிருது. அதுக்கு தான் குடிக்கிறதுனால மரியாதை போயிருது. ஓஹோ, இந்த மரியாதையும் ஒரு மாசத்துல டெவலப் ஆயிருது. எப்படி? அன்னைக்கு ஒருத்த மாலை போட்டிருக்கான், கடங்காரன் வந்து சொல்றான். என்ன சொல்றான்? இந்த மாலை போட்டிருக்கேன்னு பாக்குறேன். ஆமா, அவன் அதுக்கு தான் போட்டதே. காலையில் எழுந்து காசு கொடுத்து காப்பி குடிச்சு தம்மு குடிச்சு சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சொல்லுங்க சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா. நீ புளிப்பால் கேட்டாலே புளி கூட்டமே வருகுதப்பா. ஓஹோ, நான் பசும்பால் கேட்டாலே பசுங்காலையா மாறுதப்பா. அப்படி அடி பதினெட்டும் படைச்சவனே என் மனமுன்னு நினைக்கிறப்பா. நான் ஒரு ஜாய் ஏறு முன்னே எனக்கு ஒரு முழம் வழுக்குதப்பா. சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா சொல்லுங்க சாமி ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா. மரியாதைக்குறீங்க வருஷம் பூரா குடும்பம் நடத்திட்டு சரி என்னைய கும்பிடுறதுக்காக இவன் பிரம்மச்சாரியா இருந்து வருஷம் பூரா பிரம்மச்சாரியா இருந்து வந்தா பரவாயில்ல. ஓஹோ, இவன் பூரா குடும்பம்லாம் நல்லா நடத்தி விட்டு ஒரு மாசம் பிரம்மச்சாரியா இருந்து விட்டு என்னைய பிரம்மச்சாரியாவே வச்சிருக்காங்கடா. அந்த துட்டு பேசுக்கோ. சரி, அவருக்கு கலவை கவலைங்க. அப்புறம் சொல்லு. அப்புறம் நான் என்ன பொண்டாட்டி உள்ள இல்லாதாளா? அவர் போ வெறுத்தப்பட்டாரு. ஐயப்பா கல்யாணம் பண்ணியாச்சா? ஆமா, ரெண்டு பொண்டாட்டி இருக்கு. ஒண்ணுக்கு ரெண்டு ஓத்திரத்துக்கு ஒண்ணா? ரெண்டு வருஷம் பூரா குடிக்கிறான், குடும்பம் நடத்த முடியல. வீட்டுக்கு போயில. சரி, குடிய நிறுத்தி விட்டு வரான், குடும்பம் நடத்த முடியல. பினராயி விஜயனுக்கு நான் நன்றி சொன்னு சொல்லு. பினராயி விஜயனுக்கு தாண்டா கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் கண்ணுக்கு இந்த காஞ்ச பயல்களா பாத்துக்கிட்டு இருந்தேன்டா தாண்டா கொஞ்சம் அப்படின்னு அவரு உனக்கு போன் பண்ணி சொன்னாப்ல. ஆமா, எனக்கு தான் சொல்லுவாரு. நம்பணும். பினராயி விஜயனை கடலுக்குள்ள தூக்கி போட்டுருவேன். அவர் சொன்னார், நீ பினராயி விஜயன் வைக்க போர்ல செஞ்சு கூட வைக்கல்ல செஞ்சு கூட தூக்கி போட முடியாது. கடலுக்குள்ள தூக்கி போட முடியாது, வைக்கல்ல செஞ்சு கூட நீ தூக்கி போட முடியாது. ஆமா, என்ன இங்க வந்து உன்னை நான் சின்ன வயசுலயே ஒத்தாளா நின்னு பார்த்தவன். ஒத்தாளா நின்னு பார்த்தவன். ஆமா, என்கிட்ட சொல்லாதேன்னு அவர் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு. வச்சுக்க, இங்க பார்த்தேன் இவன் கடல் பேர சொல்லிட்டு இவங்க படுற சேட்டைகள். ஏ அப்பா. ஆமா ஆமா, இங்கேயும் எல்லாம் நம்ம கும்புற வரையெல்லாம் நம்ம கும்புற வரையும் சாமின்னா. இப்ப கடத்தணும்னே சிலைன்ட்டான். அது சாமியா சிலையா? நமக்கு சிலை ஒண்ணுதான்டா. உதவாத வெறும் பேச்சு. இனம் கஞ்சிக்கில்லாதோ கவலை நீங்கவே கருத வேண்டியதை நடந்தாச்சு. கதைகளை பேசி காலம் வீணாச்சு. கையாலே முன்னேற்றம் கண்டாகணும்.
அண்ணா இருக்கணும் அண்ணாச்சி. தெளிவா சொல்லிட்டாரு, பூரா திருடிட்டான். ஆமா, அதுலயும் அந்த புடிச்ச ஆளை பாருங்களேன், யார் இருக்கிற, யார் இந்த சிலை கடத்துல புடிச்ச ஆள் புறா, யார் இருக்கிற, அது ஒரு மாதிரி. ஆமா, அந்த மீசே 23 புலிகேசி மீசே அவரு. என்னது காலையில தமிழ் செல்வன் தொடங்கிலே சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? தமிழ்நாடு அரசியல் செப்டிக் டேங் எச் ராஜா. உனக்கே இல்லடா, எங்களுக்கு உன்னைய சகிச்சுக்கிட்டு இருக்கமே. ஆமா ஆமா, அது மாதிரி என்னமோ அதிகாரி எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. அது பூரா கருத்த முஞ்சியாவே இருக்கு. ஆமா, நல்ல பாருங்களேன், நம்ம முஞ்சியாவே இருக்கு. அரெஸ்ட் பண்றாங்க பூரா. சாவி வச்சிருந்தவன் மணி ஆட்டினவன் பூரா பத்திரமா இருக்கிறான். அவனுக்கு தெரியாம இவ்வளவு நாள் போச்சே. ஆமா, சில சரி 70 ஆச்சுன்னா 70 நம்மளை கூப்பிட்டு கும்பிட்டுக்கோங்க நீ இல்ல வெறும் கள்ள தானே கும்பிட சொல்லியிருக்க. அப்ப கொண்டு போய் தாங்க எல்லாத்தையும். நாங்க இப்ப நம்மள அங்க அவங்களை அடிக்கணும். கும்பிட்டவன் பூரா போய் அவங்களை கும்மி அடிக்கணும். அவனை இப்போ கும்பிட்டவன் பூரா தானே கும்மி அடிக்கணும். ஆமா, அவனை பிடிச்சி ஏன்னா சும்மா வெறும் திரையை கடத்த விட்டுபிட்டு அங்கிட்டு வாங்கி நக்கி தின்னுபிட்டு புறங்க தின்னுபிட்டு நம்மளை சும்மா காமிச்சு விட்டுருக்காங்க. சும்மா காட்ட விட்டுருக்காங்க. ஆமா ஆமா, சாமியை இவங்க கடத்த வேணாம். அப்புறம் இவங்க படுத்துற பாட்டுல சாமியே ஓடுது. அண்ணா பாடுபடுத்துறாங்க அவங்க. ஐயோ படுத்துறாங்க. என்ன பாடுபடுத்துறான்றா நீங்க? எப்படி அப்படியா? ஆமா, அப்படியே சீர்காழி கோவிந்தராஜன் அது பாடுவாரு. எப்படின்னா முருகன் பாட்டை வர்ணகிரிநாதர் பாட்டை எப்படி பாடணுமா? பக்தி பாட்டை. பக்தி பாட்டை எப்படி பாடுவாராம்? முந்து தமிழ் மாலை சிந்து பைரவியில் முருகா நான் உனக்கு தர வேண்டும். நீங்க தாளம் பிடிக்கிறதுக்குள்ள நான் பாட்டை முடிச்சிருவேன். ஆமா ஆமா, அருணகிரிநாதர் எனக்கு கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை? கொங்குமணி நாட்டினிலே குவிந்த மலை எந்த மலை? தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை? தேவாதி தேவர் எல்லாம் தேடி வரும் மருத மலை. மருதமலை மருதமலை முருகா அப்படின்னா என்ன அர்த்தம்? மலை அவ்வளவு உயரம் சுத்தி சுத்தி ஏறிருக்காரு. ஓஹோ, நம்மள கூப்பிடுறது எப்படி? அண்ணே அப்படின்னா? ஆமா, பக்கத்துல இருக்காரு. பக்கத்துல இருக்காரு அண்ணே அப்படின்னா அவ்வளவு தூரத்துல இருக்காரு அர்த்தம். பாருங்க
எப்படி பாடுங்கிற? அப்படியே லண்டன்ல இருக்கிறது முடிய விரிச்சு போட்டு போட்டுக்கிட்டு, கருணைய வடிவமான கந்தசாமி தெய்வமே உன் காலடியை காண நான் வந்தேன். முருகனே வந்து இறங்கிட்டாப்ல. அருள் 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 அருள். அன்னைக்கு ஒரு கச்சேரியில பாடுறாங்க, கச்சேரியில பக்தி பாட்டு பாடணும், பக்தி பாட்டு. அதை கூப்பிட்டு இந்த இவனை பாட சொன்னாங்க. யாரு? உதித் நாராயணன். யாரவே? என்ன இப்படி கேட்குற? என்ன பாட்டு பாடிருக்கேன்? ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு? எப்போயிலிருந்து? அது 15 வருஷமா அந்த வண்டி ஓடிக்கிட்டா இருக்கு. பஞ்சராக நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சுட்டாங்களா? 1005 பெட்ரோல் இல்லை, இந்த வண்டி எப்படியும் ஓடுதுங்க. எதையோ மாட்டி மாட்டி அந்த வண்டி ஓடிக்கிட்டே இருக்கு. அவர் வருவார் சொல்லிவிட்டு இதுக்கு போயிருவார், இமயமலைக்கு போயிருவார். ஆமா, இந்த பாட்டு இந்த படத்துல இந்த ஒரு பாட்டுல தான் இருக்குன்றாங்க. சரி, அந்த பாட்டையும் பாடினது யாருன்னா இவன் தான், உதித் நாராயணே. ஓஹோ, அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாங்க போறதுக்கு? என்ன பாட்டு பாடிருக்கிறான்? 15 வருஷத்துக்கு முன்னாடி. 15 வருஷத்துக்கு என்ன பாட்டு பாடிருக்காப்ல உதித் நாராயணே? கட்சி எல்லாம் இப்ப நமக்கு எதுக்கு, கள்ளத்தின் கையில் அது இருக்கு. போய் சொல்லக்கூடாது குழுவல் இல்லை முத்து வந்தல்லோ, தத்து தத்து முத்தம் தந்தல்லோ, தன் கொடுக்க நிறம் வந்தல்லோ, எவதைக்கு முத்தம் தந்தல்லோ, முத்து வந்து முத்தம் கொடுத்தல்லோ. அன்னைக்கு புரியல, இன்னைக்கு வரையும் புரியல, கடைசி வரையும் புரியல. இப்படி புரியும், படம் ரிலீஸ் ஆகல புரியும், அப்புறமா புரியும், அப்புறம் புரியும். நான் வெற்றி பெற்றவன், இமயம் தொட்டு விட்டவன், தீயை முட்டு விட்டவன், பகையை சுட்டு விட்டவன், என் வீரமே வாகையே சூடும் விக்ரம். நம்மாளுக வாங்க மாட்டோம் விட்டாங்க, அப்பவே தெளிவு. அவரா விக்ரம் விக்ரம் நம்ம வாங்க மாட்டோம், வாங்க மாட்டோம்டா, அப்பவே தெளிவுனா. இப்ப உதித் நாராயணோட ஆரம்பிக்கிறாரு. முதல்ல கமலஹாசன் எப்படி ஆரம்பிக்கிறாங்க? எல மச்சி மச்சி எல சுத்தி சுத்தி பாம்புத்தி கட்டு போயாச்சு. புரியுது? அவர் பேசினா தான் புரியாது, பாடினா புரியும். ஆமா, அடுத்து இவன் ஆரம்பிக்கிறான். யார்? உதித் நாராயணன். ஏ முல்லை குல்லை ஓஹோ சில பத்தாம் போச்சு, அப்படி எட்டி எட்டி பார்க்குது என்னாச்சு. அவன் என்ன சொல்றான்? அவன் முல்லை குல்லை பட்டாம் பூச்சி எட்டி பார்க்குதான். அவன் வாயில கடப்பாறை வச்சு குத்துறது. அவன் இப்ப கச்சேரியில பாடுறான். அவன் எல்லாரும் உலக முத்தம் இருக்கு. ஆமா ஆமா, அவன் ஒரு முத்தம் பாட்டு பாடியிருக்கான். அந்த முத்தத்தை தான் இன்ன வரையும் தேடுறேன். நம்ம அகராதிலே கண்டுபிடிக்க முடியல. அதுவும் ஓ அகராதிலே கண்டுபிடிக்க முடியலங்கிறதா பெரிய விஷயம் தானே. என்னமோ இதே சோழியா திருற மாதிரி சொல்றேன். நம்ம அகராதி அவன் ஒரு முத்தம் பாடுறான்டா. என்ன ஒழுங்கு நடவடிக்கை உண்டு பண்ண நமக்கு இருக்கிறதானே? செய்ய இருக்கத்தானே கேட்டுக்க. ஆமா, லெனின்கிட்ட மாயாகாசிக்கு ஒரு கவிதை எழுதி கொண்டு போயிருக்காரு. அவர் கவிதை எழுதி எதுக்குன்னா கூட்டத்தில் கட்சி கூட்டம் நடத்துறத பற்றி ஒரு கவிதை கிண்டல் அடித்து கவிதை எழுதியிருக்காரு மாயாகாசிக்கு. எல்லாரும் போய் இந்த ஆள் பயங்கரமான ஆள், உள்ளே இருந்துக்கிட்டு ஒரு ஆளுக்கு இது கட்சியை திட்டி கித்தி எழுதிக்கிட்டு இருக்கான். உள்ள எழுதிக்கிட்டு அப்படின்னா லெனின் கவிதையை கொண்டு வரான்னு பார்த்துட்டு, ஓஹோ இவன் தாண்டா கட்சியை காப்பாற்றுறவே அப்படின்றான் லெனின். நமக்குள்ளேயே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்கலன்னா நம்ம விளங்க மாட்டோம், நல்லா புரிஞ்சுக்குங்க. இருக்கட்டும், செயற்குழு உறுப்பினர்கள் உற்று உற்று நோக்குகிறார்கள், கவனமாக இருக்கிறார்கள். இருக்கத்தானே செய்யும். உறுப்பினர் பதிவு ரினிவல் பண்ணுற நேரம், பதிவு பரிசீலனை வேற இருக்கிறது. அதனால பதிவு முத்தத்தை அப்படி பண்ணி அவன் ஒரு பாட்டு பாட முத்தம் கொடுக்குறான். எத்தனை முத்தத்துல இஷ்டம் இருக்கா, இல்ல எங்களுக்கு முத்தத்துல கஷ்டம் இருக்கா? பெருங்காயத்துக்கு பிறந்த பயில ரசமாட வைக்க போற அள்ளி கொடுத்தா என்னன்னே புரியல. பஞ்ச மூலம் கொடுக்கணும். அவன் அவன் உதித்திரான பக்தி பாட்டை பாடுறான். எப்படி பாடுறாங்க? நல்ல பக்தி. முருகன் பாட்டு எப்படி பாட்டுக்கிறாரு? அழகெல்லாம் முருகனே, அருள் எல்லாம் முருகனே, பொருள் எல்லாம் முருகனே, செல்வமும் முருகனே, செல்வமும் முருகனே. இந்த பாட்டை பக்தி பாட்டை உதித்திரான பாடுறான். கச்சில் நிசமா பாடுறான். எப்படி பாடுறான்? அழுக்கெல்லாம் முருகனே, அருள் எல்லாம் முருகனே, பொருள் எல்லாம் முருகனே, செல்வமும் முருகனே, செல்வமும் முருகனே, முருகனே.
பார்த்தாரு. என்ன ஒண்ணப்ள வேலை தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு மயில மரத்துல கட்டிட்டு ஆந்திரா பக்கம் ஓடலான்னு பார்த்தாரு. அப்புறம் சிபிசிஐடி கரெக்டா புடிச்சு கும்பகோணம் கோர்ட்ல புடிச்சிச்சாப்பட கடவுளையா காப்பாத்த முடியலையா? ஒரு ரொட்டியை எடுத்து ஒரு ரொட்டி எடுத்து 100 பேருக்கு பங்கிட்டு கொடுத்து விட்டு அதுலயும் மிச்சம் வச்சாராம். என்ன 100 பேருக்கு செஞ்சிருக்கிறாரு? நமக்கு வரணும் பூரா வாயன்னு வச்சுக்கிட்டு குடிக்க தண்ணி கூட கடக்கெல்லாம் கிடந்தான். லெனின் வந்துட்டே அப்படி இல்லடா. ஆமா, உன் ரொட்டி அங்க தின்னுகிட்டு இருக்கான் லூசுப்பைய. ஓஹோ, உன்னை அப்படி இருந்தா தாண்டா அப்படி திங்க முடியும்? திங்க முடியும் அப்படின்னு நீ உண்மையா 100 பேருக்குலடா? ஆமா, 100,000 பேருக்கான ரொட்டியை எவனோ தின்னுகிட்டு இருக்கான். ஆமா, அந்த ரொட்டியை எடுத்து நீ சாப்பிட்றான்னு சொல்லித்தான் செஞ்சது. என்ன செய்யறது? வந்து வண்டியில வாலண்டியரா ஏறாரு. நாட்டில் பாருங்க, விஜய் மல்லையா 9,000 கோடியை கொள்ளையடிச்சிட்டான். ஆமாம், கொண்டு போயிட்டேன் லண்டனில். இந்த நீரவ் மோடி 13,300 கோடி அடிச்சிட்டு போயிட்டு அவன் போயிட்டான். நாட்டில் எவனோ எவ்வளவோ கொள்ளையடிக்கிறான். ஆமாம், இவங்க பாருங்க, கொடநாட்டில் போய் ஒரு வாட்சையும் 2 இதையும் கொள்ளையடிச்சிருக்காங்க. இங்க அதை பிடிச்சாங்களா? அதுக்கு 2 பேரும் எப்படி பாருங்க பாருங்க. அடிச்சுட்டு போய் பிடிச்சது என்னவா? இதானா வாட்சு? வாட்சு, அந்த வாட்ச் எடுக்கிறதுக்கு அவன் போனா? ஆமா, ஐயோ, போனவன லாரி ஏத்தியா கொண்டு விட்டாருங்க. ஆமா, எல்லாம் பண்ணவன எப்படி பாருங்க. எடப்பாடி கொஞ்ச நாளா அறப்பாடியா இருந்து ஆமா இப்ப குழப்பாடியா மாறி இருக்காரு. என்ன சொல்றாங்க? சேலத்திலிருந்து சென்னைக்கு 2.5 மணி நேரத்துல போகலாம். எல்லாரும் மனசுல அவங்க நான் வந்து கோடிட்டு எடுத்து நிரப்ப சொல்லுவேன். ஒரு சின்ன டேஷ் ஒன்று போடு. அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தையை நீங்கள் நிரப்பிக்கிறோம். சேலத்திலேருந்து சென்னைக்கு 2.5 மணி நேரத்தில் போய் என்ன டேஷ் பண்ண போகிறோம்? அதானே, சரி, அங்கே சென்னையிலேருந்து சேலத்துக்கு 2.5 மணி நேரத்தில் வந்து என்ன டேஷ் பண்ண போகிறோம்? யாரு போறதுக்கு இப்ப இங்க ரோடு பண்ண? ரோடு போடுறேன் கேட்டாது. ஆமா, ரோடு வளர்ச்சி. யாருக்கு வளர்ச்சி? ஆமா, எல்லா வளர்ச்சி எங்க நமக்கா? எல்லாம் அடிச்சுட்டு போறதுக்கு, அவங்களுக்கு அடிச்சு மொத்தமா கொண்டு போறதுக்கு. ஆமா, எல்லா வளர்ச்சியும் எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கு தானே? கொள்ளையடிக்கிறது தான். ஆமா, இந்த பாருங்க, இப்ப சொன்னா பூரா என்னன்ற இப்ப பூரா சாமியார் பயிர்களா கிளம்பி. சாமியார் ஆகணும்னா என்னென்ன பண்ணணும்? எப்படியாவது சொல்லி கொடுனேன். ரொம்ப சிரமம். கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில் கேட்குற கேள்வி ஆடாதே. இங்கே இருக்காள் பூரா சாமியாராக தான் இருக்கு. உண்மையான சாமியாராக இருக்கு. ஆமாம், சாமியார் ஆகணும்னா என்ன பண்ணணும்? முன்னொரு காலத்தில் எதுவுமே செய்யலைன்னா அவன் சாமியார். இப்போ எல்லாம் செஞ்சால் அவன் சாமியார். எல்லாம் அவருக்கு ஒரு வயசு 80 வயசுக்கு மேல அனுபவத்துல இருக்குல்ல, பெரிய வக்கீல். ஆமா,
பேருக்கு வாதாடி இருப்பாரு, எத்தனை குலவாரனை காப்பாத்திட்டு இருப்பாரு. அம்மா பிஜேபி இருக்கிற ராம்ஜெத் மலானி என்ன சொல்றாரு? ராம்ஜெத் மலானி அந்த பிரேமானந்தாக்கா வாதாட வந்தவர். ஆமா ஆமா, அவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு பெரிய ஆளு, அவ்வளவு ஆளை பார்த்தாலும் இப்ப சொல்றாரு என்ன சொல்றாரு? நான் உலகத்துல எவ்வளவு பேரை பார்த்துட்டேன், ஆமா இந்த மோடி மாதிரி ஒரு ஃப்ராட நான் பார்க்கவே இல்லை. இது நம்ம சொல்லல, நம்ம சொல்லல, அவரு ஹலோ, சூட ஒரு வார்த்தை வரையில டிக்கின்னு கட் ஆகுது. எதிர்கட்சிகளின் சதி ஊரை ஏமாத்துற சாமியார் பையெல்லாம் டங்கடு டங்கடு டங்கடுன்னு ஆடுறான். ஆனா உலகத்தை உலகத்தை இந்த உலகத்தை மாற்றி அமைக்க இந்த மக்களுக்கு எல்லாம் கிடைக்க போராடுகின்ற நாம் எவ்வளவு உற்சாகமா ஆடி பாடி இந்த சிலையெல்லாம் திறக்கணும். யோசிச்சு பாருங்க, உற்சாகமா இருக்கணும், அதுக்கு தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம். உற்சாகமா இருக்கணும். சாமியார் பையில அவன் பாடு கிளம்புற கிளம்ப இந்த இன்னொருத்தருக்கு அண்ணே. ஆமா புரிஞ்சுடு, கஜா பையெல்லாம் முடிஞ்சிச்சுனே அப்புறமா கொண்டு வரலாம். கோடி சொத்தான் வந்ததுக்கு அப்புறம் நீங்க நீங்க பதஞ்சலி பதஞ்சலி அவன் காலையில டிவில வந்து பதஞ்சலி அவன் பேசுற தமிழே எனக்கு கொலையா கொள்ளு எரியுதுங்க. என்ன சொல்றா? பதஞ்சலி மாட்டு முத்திரம் என்னமோ புதுசா கண்டுபிடிச்சிட்டாங்களாம். சூலாயுதம் அவங்களே சொன்னான். பிரவீன் தொக்காடியா அவ என்ன சொல்றா? சூலாயுதம் இருக்குல்ல, மூணு இருக்குது, இல்ல ஒண்ணு இஸ்லாமியர்களுக்கு, இன்னொன்னு சைடுல ரெண்டு, இந்த இது இஸ்லாமிய இருக்கான், ஓஹோ இது கிறிஸ்தவர் இருக்கான். ஆமா, நடுவுல சென்டரா இருக்கு பாரு, அது யாருக்கு? கம்யூனிஸ்டுகளுக்கு. பிரவீன் அவன் தொக்காடியா சொன்னான். அப்ப அந்த சூலாயுதம் குத்தும்னு சொல்ல இல்ல, இப்ப பேசுற எந்த இந்து பணம் புண்படுதுன்னு சொல்ற எந்த நாயும் அன்னைக்கு பேசல. ஓஹோ, அன்னைக்கு கம்யூனிஸ்ட்ல எப்படா கொள்வே அப்படின்னு கேக்கல, அன்னைக்கு எவனும் பேசல. ஆமா, இப்ப சொல்றாங்க. என்ன சொல்றான்? சூலாயுதத்துல வரைஞ்சா எங்க இந்து மனம் புண்படும், அந்த ஜந்து மனம் புண்பட்டா எனக்கு உங்களுக்கு என்ன? எங்களை கொள்ளுவேன்னு சொல்லல, அப்பெல்லாம் நவத்வாரங்களை அடிக்கிட்டு இருக்க. அம்மா, இப்ப சூலாயத்தை வரைஞ்சா என்ன சொல்ற? புண்படுதுன்ற, புண்படுதுங்கிறான். வரை ஓம்புறேன், வரை ஓம்புறேன். இப்ப அது சும்மா அதுக்கு லயல காலேஜோட முடிஞ்சிருக்கும். ஆமா, அது அங்கேயே பார்த்து ஓவியத்தை நம்மளும் போய் பயங்கரமா ரசிப்போமா இல்லையா? நம்ம தான் ஓவியத்துல எல்லாம் தேர்ந்த ஆளுகளா இல்லையா? ஓவிய ரசனையிலாம் நம்ம வந்து ஆகா அப்படியே விபூர்வமா ஆராய்ஞ்சு பார்க்க கூடிய. ஆமா, என்ன தொடருது வரைஞ்சிருக்கதே, அது இருக்கு இவ்வளவு இருக்கு. அவன் மாடர்ன் ஆர்ட்டை கொட்டி ஒரு விஷயத்தே கான்செப்டே வரைஞ்சி வச்சிருக்கான். நம்ம அப்படி பார்த்துட்டு நல்லா இருக்கு தோழர், என்ன இதெல்லாம் என்ன தோழர் பெயிண்டிங்னு நம்ம ஆளு. அங்க வந்து 500 பேர் 1000 பேர் முடிஞ்சிருக்கும், ஆனா அங்க 4 பேர் 500 பேர் பாக்குறதோட முடிஞ்சிருக்கும். இப்ப நாடே பாக்குது அந்த ஓவியத்தை, உலகம் பூரா பாக்குறான், உலகம் பூரா பாக்குறான். ஆமா ஆமா, அவங்களே வச்சுக்கிறது நெருப்ப. இந்த பாசிச பாச்சாக்கன்னு அந்த அக்கா வந்து காதுக்குள்ளதான் சொல்லிச்சு. அந்த அம்மா அது வந்துக்கு, அந்த பொண்ணு சொல்லிச்சு, ஊர் பொண்ணு. ஆமா, ஜாலியா அதுங்க ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ஜாலியா சொல்லிச்சு. அந்த அக்கா ஒரு பொண்ணு பாசிச பாஜக ஆச்சு, ஒழிக ஒழிக அப்படி போயிடுச்சு. அது பாட்டுக்கு போயிடுச்சு. அது கீழே வந்து ஏர்போர்ட்ல அந்த ஆண்டி பொண்ணு, அப்பவும் ஒரு போலீஸ்காரக்கா சொல்லுது. என்ன சொல்லிச்சு? அந்த பொண்ணு அறிவு இல்லாம சொல்லிடுச்சு போங்க. சில விஷயங்களை வந்து எடிட் பண்ணி போட்டு வாங்கி போலாம். ரொம்ப கவலம், ஏன்னா விஜய் மல்லையா அங்க லண்டன்ல இருக்காரு, அவரை அனுப்புங்க நாங்க இந்தியாவுக்கு. லண்டன்காரன் கேக்குறான். லண்டன்காரன் என்ன கேட்ட? லண்டன் கோர்ட்ல சும்மா நீ கூப்பிட்டு நான் அனுப்பிடுவேன். அவன் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? விஜய் மல்லையா 9 ஓடியா வாங்கிட்டு வந்திருக்கா? சிறையில அடைச்சுக்க. ஆமா, ஆனா அவர் அடைக்கிற சிறை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியணும். வீடியோ எடுத்து அனுப்பணும்டா லண்டன்ல இருக்க கோர்ட். உடனே நம்ம அரசாங்கம் வீடியோ எடுக்குது. நம்ம அரசாங்கம் என்ன செய்யறாங்க? இதுதான் அவர் கக்கூஸ் போற இடம்.
சிறப்பு, நல்லா ஜூம் பண்ணு. இதுதான் அவர் சாப்பிட்ற இடம். டைனி ஹால். இதுதான் அவர் டிவி பார்க்குற இடம். சூப்பர். இதுதான் அவர் பேப்பர் படிக்கிற இடம். சூப்பர். இதான் அவர் படுக்கிற பெட். ஓஹோ, அங்க கேக்குறான். என்ன கேக்குறான்? என்னங்க, ஒரு பெட்டு தான் இருக்கு? ஒரு ஆளுக்கு ஒரு பெட்டு தானே? அவர் தனியா படுக்கிறதே இல்ல. உடனே என்ன பாருங்க, எங்களுக்கு தெரியும். என்ன சொல்றான்? உடம்பு சரியில்லையா? ஆமா சார். நீங்க யோகா பண்ணுங்க. வேர்க்குது சார். யோகா பண்ணுங்க. பசி வரலையே? யோகா பண்ணுங்க. படிப்பு வரலையே? யோகா பண்ணுங்க. கக்கா வரலையே? யோகா பண்ணு. பிள்ளை இல்லையே? யோகா பண்ணு. யோகா பண்ணு. எதுக்கு எடுத்தாலும் இப்போ யோகா எல்லாத்துக்கும். பிரதமரை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு இந்தியா உலகத்துக்கு கொடுத்துருக்குது பெரிய கொடை. நீ என்ன கொடுத்த? அதானே அவர் இந்தியாவில் இருந்துல கொடுக்குறதுக்கு. அவர் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்காப்ல. அவர் சீன பிரதமர் இந்தியாவுக்கு வந்து நம்ம பிரதமரை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார்? மிஸ்டர் மோடி, உங்களை பார்க்க தான் நான் இந்தியாவுக்கு வந்தேன். அதுக்கு நம்ம பிரதமர்? நான் உங்களை பார்க்க தான் இந்தியாவுக்கு வந்தேன். நம்ம பிரதமர் அடிக்கடி இந்தியாவுக்கு வந்துட்டு போறாரு எதுக்கு? லாண்டரியில போட்ட துணியை வாங்கி போட்டு போறதுக்கு. அதுக்கு தானா? அதுக்கு தான் வர்றாப்ல. வந்து வந்துட்டு ஓஹோ, இப்போ அது என்னமோ யோகா. எல்லாருக்கும் யோகா பண்ணுங்க. புள்ள இல்லையா? யோகா யோகா இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்றாங்க? அதான் ஒரு பயனாளி சொல்றாரு. என்ன சொல்ற? திருமணம் ஆகி 8 ஆண்டுகளா குழந்தை இல்லாம இருந்தோம். எங்கள் மன கஷ்டத்துல இருக்கும் போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். இப்போ என் மனைவி 7 மாத கர்ப்பமாக இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இதுக்கு ஏற்பாடு பண்ண அந்த டாக்டருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் இது ஏதோ இதுக்கு சொல்லலை. என்னை மேலே நீ என்ன நடவடிக்கை எடுத்தாலும் இது எஃப்எம்ல விளம்பரம் வருது. எஃப்எம்ல விளம்பரம் வருது. வருது. ஆமாம், இப்படியே சொல்கிறான் இப்போ. எல்லாத்துக்கும் யோகா. யோகா யோகா பண்ணுங்க. யோகா பண்ணுங்கள். அது அவ்வளோ சத்தமாக சொல்கிறது. அப்புறம் எப்படி சொல்லணுமா? அது என்னமோ ஊரா அப்படியே ஒரு சவுண்டை மாற்றிடுறாங்க. எப்படி? யோகா பண்ணுங்க. மூச்சை மெதுவாக மேலே இழுக்க வேண்டும். இது மெதுவாக. கைகளை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும். மெதுவாக கீழே இறக்க வேண்டும். ரிலாக்ஸ். ஓய்வு. எதுக்கு மாஸ்டர்? எவ்வளவு பெரிய வேலை இது. எவ்வளவு பெரிய. கால்களை மெதுவாக மேலே உயர்த்த வேண்டும். யாரு காலே? போறவன் புறம் இப்படியே தான் இருக்காங்க. எனக்கு பயம் வந்துருச்சு. இவங்க யோகா பண்ணலாம். ஆன்டி இந்தியன்கிறான். இந்தியாவிலேயே இருக்கக்கூடாதுங்கிறேன். ஆமாம்,
இப்போ யோகா எல்லாரும் பண்ணால் என்ன ஆகும்? என்ன ஒன்றும் ஆகாது. என்ன ஆகாது? ஒன்றும் பேசுகிறான்னு வச்சு. சரி, எல்லாரும் யோகா பண்ணிட்டாலும் வச்சுக்க. இப்போ திருநெல்வேலியில் எல்லாரும் யோகா பண்ணியாச்சு. பஸ் ஸ்டாண்டில் யோகா ஒரு கண்டக்டர்லாம் யோகா பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஆமாம். எப்படி இருக்கும் பஸ் ஸ்டாண்டில் சவுண்டு? எப்படி? மதுரை 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 மதுரை. இப்போ கண்டக்டர் யோகா பண்ணிட்டாரு. மதுரை தூத்துக்குடி வாழைப்பழம் வைக்கிற வாழைப்பழம் பூ விற்கிற ஒரு பூ. ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு, கிளம்ப முடியுதுன்னு. ரிவர்ஸ் பாரியா. வரலாம் 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 வரலாம். அது மாதிரி தான் நிற்கும். இப்போ அல்வா வைக்கிறவர் எப்படி பாரு. இங்கே இங்கே அல்வா ஃபேமஸ் இல்லை? ஆமாம். அல்வா வைக்கணும்னா அதுதான் இப்போ சத்யராஜ் ஸ்டைல் இங்கே எல்லாருக்கும் வந்துடும். அல்வா கொடுக்குறது தான் ராஜராஜ சோழன். பாத்தியாரு யோகா பண்ணிட்டு பயலுல பார்த்து, ஏய் ஏய் சத்தம் போடாத. ஆமா சத்தம் போடாத. பயலுங்க என்ன சொல்வாங்க? நீ ஒழுங்கா நடத்து. நம்மளும் யோகா பண்ணிட்டு நம்ம எல்லாம் யோகா பண்ணிட்டு வீட்டில் போய் கொண்டாடிக்கிட்டேன். தண்ணி கொண்டு வா. அதை எடுத்து குடிக்கிறது இல்ல. ஒரு வேலை அது ஒரு வேலை இல்ல. இவர் என்ன சொல்லுவாரு? வீட்டுல தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ற ஆம்பளையில யாராவது இருந்தா இருந்தா கம்யூனிஸ்ட் கட்சியில பரிசீலனை பண்ணணும். இனிமே பாருங்க, இது இதெல்லாம் உண்மையிலேயே. என்ன உங்களுக்கு குடிக்கிற தண்ணியே நீ எடுத்து குடிச்சானே? எடுத்து குடிச்சானையா? ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க நமக்கே வேலை வச்சுக்கலாம். நம்ம தண்ணியே குடிக்கிறது இல்லை. அவர் அப்புறம் சமைக்கிறதுக்கு அப்புறம் சொல்றாரு. நான் ஏன் தைரியமா சொல்றேன்னா நான் சமைக்கிறேன். இப்ப வீட்டுல போய் ஒரு கேள்வி, வீட்டுல போய் தண்ணி எடுத்துருவான்னு குடிக்கிறது கேக்குறியா? ஒயின் ஷாப்ல போய் கேக்குறியா? ஆமா ஆமா ஏற்கனவே பெரிய குழப்பம் இல்லாமல் இருக்கு. எல்லா குழப்பத்தோட தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் புதுசாக குழப்ப போகிறோம். இருக்கடி இருக்கடி இருக்கு. நன்றி, வணக்கம். அதுலையும் பாருங்களேன். ஆமாம் ஆமாம். நம்ம ஊர் போலீஸ் இருக்கு. ஐயோ பெரிய பெரிய திருடம் பூரா போயிடுறான். ஆமாம். இந்த 100 ரூபாய்க்கு குடிச்சு விட்டு வரான்ல. ஐயோ அவனை பிடிச்சிட்டு நம்ம போலீஸ் ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்க்கணுமே நீங்கள். ஏய் நின்னு புக்கு இருக்கா? ஆமாலும் போது இவன் குடிச்சது அப்போ மட்டும் வாயை பிடிக்க தரப்பான் பாரு. நீ கிளிக்கிற கிளிக்கு இது ஒண்ணுதான் குறை. நம்ம கட்சி நிகழ்ச்சி இல்லாம பல இடத்துக்கு கூட போறோம். இந்த டயலாக் நான் சொல்லையில எல்லாம் பெண்களை கவனிக்கிறேன். கிராமத்தில் உட்காந்து அது சொல்ல முடியாததை நாங்கள் சொல்கிறோம். அப்படி ஆம்பளையால் பூரா வீட்டில் கிழிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ போலீஸ்காரெல்லாம் போலீஸ்கார் யோகா பண்ணிட்டு. ஆமாம் ஆமாம். திருடனை பிடிச்சி திருடனியா திருடனியா அது திருடன் சொல்லுவான். திருடன் யோகா பண்ண ஐயா இல்லைங்கய்யா. ஆமாம். இது எது கார்ப்பரேட் கூட்டு? எது இப்போ என்ன சொல்கிறான் இந்த சாமியார் சொல்கிறான். சாமியார் என்ன சொல்கிறான்? இந்த ஜக்கி வாசிய காலையில் டிவியில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீங்கள் யோகம் பண்ணீங்கன்னா பண்ணா கோபத்தை அடக்கலாம். ஓ நீங்கள் கோபத்தை அடக்கினால் அடக்கினால் உங்களை நான் என் மடியில் வச்சுக்குவேன். சரி சரி சரி. நீங்கள் கோபமே படலைன்னா படலைன்னா உங்களை நான் என் நெஞ்சில் வச்சுக்குவேன். ஓஹோ எப்போ கோபப்படக்கூடாது நீங்கள்? எப்போ உங்கள் செயின் அத்துக்கிட்டு ஒருத்தன் ஓடுவான். ஆமாம். உங்கள் வீட்டை ஒருத்தன் கொள்ளையடிச்சிட்டு போவான். அப்போ கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து இந்த நாட்டினுடைய வளங்களை பூரா கொள்ளையடிச்சிட்டு போவான். அப்போ இது இப்போ எதுக்குன்னு புரியுதா? கார்ப்பரேட் சாமியார்கள் இதான். கார்ப்பரேட் களவாணி சாமியார் கூட்டுன்னு பேர். ஆமாம் சாமியார் பக்கம் நம்ம மக்கள் கத்துறோம். இங்கே சுடுறான் இல்லம்மா. ஆமா இயற்கை வளங்களை எடுக்கிறான் எடுக்கிறான். ஓஹோ கொள்ளையடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான். இதை எடுத்து கேட்டோம்னா சுட்டுருது, உடனே சுட்டுருவாங்க. ஆயுதங்களை எப்போதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம்? அதிகாரம் அதிகாரம் வர்க்கம் ஆயுதங்களை மக்களை ஒடுக்குவதற்காக தான் கண்டுபிடிக்குது. அதுக்கு தான் ஆயுதங்களை கண்டுபிடிக்குது கண்டுபிடிக்குது. ஆமா ஆமா. ஆனால்
வரலாற்றில் தொழிலாளி வர்க்கம் ஆமா எல்லா ஆயுதங்களையும் தனக்கானதாக மாற்றிக்கொண்டே இருக்கும். அதுதான் தொழிலாளி வர்க்கம். அதுதான் தொழிலாளி வர்க்கம். அது தனக்கான ஆயுதங்களாக மாத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் மாமேதையில் எத்தனை சிலை அங்க உடைச்சிட்டாங்க. சிலை வந்துடும். ஆமா வெறும் சிலையாது. ஒரு படம் ஆரம்பிக்கலவங்க. அப்புறம் ஹாலிவுட் படத்துல ஒரு கம்பெனி படம் ஆரம்பிக்கலயே லெனின் சிலை உடைக்கிற மாதிரி அருவா சுத்தி உடைக்கிற மாதிரி தான் படமே எடுப்பான். அப்பவே படம் டைட்டில் நாளைக்கு நாம் சொல்ல விரும்புவது என்ன செய்தி? உலகத்துக்கு அவங்களுக்கு எதிரிக்கு சொல்றதா என்ன செய்தி? நீ எங்க சிலையை உடைக்கலாம், ஓஹோ எங்களை கொல்லலாம், கொல்லலாம், 13 பேரை சுடலாம், சுடலாம், எல்லாத்தையும் சுடலாம். ஆனால் அதுக்கெல்லாம் உன்னிட்ட ஆயுதம் இருக்கு. சரி, எங்கள் எண்ணங்களை சுடுவதற்கு இன்னும் உலகத்தில் எவனும் ஆயுதங்களை கண்டுபிடிக்கவே இல்லை. கண்டுபிடிக்கவே இல்லை. அது கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமா ஆமா, அதுதான் பற்றி படரும். ஓஹோ, அந்த எண்ணம் தான் இங்கு சிலையாய் நிற்கிறது. லெனின் அல்ல இங்கே சிலையாய் நிற்பது. ஓஹோ, லெனின் கொடுத்த எண்ணம், எண்ணம், சிந்தனை, ஓஹோ, அதன் அந்த சித்தாந்தம், சித்தாந்தம், ஆமா அதுதான் நாம் களத்திற்கு செல்ல அவர்கள் கனவு கண்ட ஒரு சோசலிச சமூகத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்கான், பதக்கத்தை வாங்குறான், எல்லாத்தையும் பண்றான், நம்ம வாங்க முடியல. சோசலிசம் அவன் என்ன பண்ணான் தெரியுமா? அமெரிக்கா என்ன செஞ்சான்? அப்படியா? இப்ப அமெரிக்கா நிறைய பதக்கம் வாங்குறான்ல. ஆமா, அது ஏதுங்கறீங்க? ஏது பயிற்சியா குடுக்கறான்? அப்ப அமெரிக்கா உள்ளவனா? அமெரிக்கா காரனே கிடையாது. அப்புறம் என்ன? எந்தெந்த நாட்டுல எவன் நல்லா விளையாடுறானோ, ஓஹோ, அவனை பூரா அவன் நாட்டு குடியுரிமையாக்கி அங்க போய் விளையாட வைக்கிறது, காசு கொடுத்து வாங்கிக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சோசலிசம் புதிய மனிதர்களை உருவாக்கும். ஆமா, முதலாளித்துவம் எல்லாவற்றையும் விலைக்கு வாங்கத்தான் துடிக்குமே ஒழிய புது மனிதர்களை உருவாக்காது. உருவாக்காது. புது மனிதர்களை, புது சமூகத்தை படைப்பதற்கான உந்து சக்தியாக மாவீரர் லெனின் இங்கு எழுந்து நிற்கிறார். அந்த உத்வேகத்தோடு செல்வோம் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.